பெட்ரோல் ஃப்யூவல் கிரெடிட் கார்டு எந்த ஒரு இனிஷியல் பேமெண்ட்டும் இல்லாம நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐந்நூறுரூவாய்க்கு நீங்கள் பெட்ரோல் வச்சுக்கிங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கேஷ் பேக் கிடைக்கும் அது போக நீங்கள் வந்து பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பர்ச்சேஸும் வந்து பண்ணிக்கலாம் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் வாட்ஸ்அப்லேயே அமைச்சாங்க ஹலோ வியூவர்ஸ் திஸ் இஸ் விஜய்நாகராஜன் இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ரிலேட்டிவ்கோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்டாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் வந்து கொரோனாக்கு ஆளாக இருக்கோம் இல்லை ஆளாக போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே வந்து தெரியாது இல்லையா பட் அப்படி சப்போஸ் கொரோனா வந்துருச்சு அப்படின்னா கொரோனாவோட பத்து மடங்கு ஒரு பெரிய விஷயம் பெரிய நோய் வந்து இப்போ இந்தியாவை வந்து தாக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து கொரோனா வந்து இந்த மாதிரி சைனால வந்து உருவாயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க பட் நம்ம மீடியாஸ்லேயும் வந்து கவர் பண்ணாங்க பட் பெருசாக வந்து ரீச் ஆகல ஸோ அந்த மாதிரி தான் பட் இப்போ வந்து இந்தியாவில் இந்த ஒரு பிளாக் அப்படின்னு சொல்ல போற கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இத பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவில்லை இன்ஃபேக்ட் எனக்கே வந்து இன்னைக்கு தான் வந்து தெரியும் ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து மேபி ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வந்து போகலாம் ஓகே இப்போ வந்து டாபிக் உள்ள போகலாம் பிளாக் ஃபங்கர்ஸ் ஆர் மியூக்கோ மைக்ரோசிஸ் வந்து கருப்பு பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இருபத்தஞ்சு வயசு நல்லா கேட்டுக்கோங்க இருபத்தஞ்சு வந்து ஒரு சர்ஜரிக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்படுறாங்க அங்க அட்மிட் வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது அவங்களோட மூக்கில் இந்த கருப்பு பூஞ்சை அதாவது பிளாக் பங்கஸ் அப்படிங்கிறது தெரியுது ஓகே வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க சரி பேஷண்ட் ஒத்துக்கிறாங்க வந்து ஆரம்பிக்கும் போது அந்த பிளாக் பங்கஸ் மூக்கில் இருந்து கண்ணு வரைக்கும் வந்து பரவி இருக்கிறத பார்க்குறாங்க சரி இதை சர்ஜரி வந்து கண்டினியூ இருக்கும் போது அவங்களோட உயிரை காப்பாற்றுறதே வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்காக வந்து போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபங்கஸ் எல்லா இடத்துலையும் வந்து பரவிடுச்சு இல்லையா ஸோ கண்ணை எடுத்தால் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த வந்து டாக்டர் வந்து போயிட்டார் சரின்னு சொல்லி வர வழியே இல்லாமல் அவங்க அந்த கண்ணை ரெண்டுத்தையும் எடுத்து அந்த பேஷண்ட் வந்து காப்பாற்றினாங்க ஸோ இந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட கண் எடுக்கிற நிலைமை கூட மேபி வந்து வரலாம் இது எங்கேருந்து வந்து பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கருப்பு பூஞ்சைகள் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணம் இருக்கு இல்லையா ஸோ மாட்டு சாணம் இந்த அழுகி போன ஃப்ரூட்ஸ் அழுகி போன வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து கருப்பு பூஞ்சைகள் வந்து இருக்கும் டே ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன் பல வருஷமாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் வந்து எப்போயாக வந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் இப்போ கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரோனா நாளாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போராடி அந்த வைரஸை வந்து அதை வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பேஷனை வந்து கியூர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களையும் ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து இருந்திருக்கும் மேபி ஸோ சுகர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கருப்பு கொஞ்சம் அதோட ஜாயின் பண்ணும்போது மிகப்பெரிய விஷயமாக வந்து மாறுது புரியல இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஏழு கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் மூணு பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போனவங்க மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்து ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பேருமே வந்து சுகர் பேஷன்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு மும்பையில் ஒரு கேஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்க ஆல்ரெடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கொரோனாவில் வந்து க்யூர் ஆனவங்க இந்த நோய் யார் யாரை வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவில் இருக்கிறவங்க கொரோனால வந்து கியூர் ஆனவங்க அப்புறம் இந்த சக்கர நோய் இருக்கு இல்லையா ஸோ எல்லாத்தையும் வந்து தாக்குது இன்னும் வந்து புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போ கொரோனா பேஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க இந்த ஸ்டெராய்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பேஷன் அட்மிட் பண்ணிப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து மூச்சு திறன்கள் வந்து அதிகமாகும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்போ அது சக்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை அதிகமாக்கிறது இதுதான் இந்த கருப்பு பூஞ்சை வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கு இதோட என்ன சொல்றாங்க நம்ம கண்ணை இருக்கக்கூடிய வழி நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய வழி அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சோ அந்த ஒரு வழியாக இருக்கட்டும் ஸ்மெல் பண்ணும்போது அந்த மூக்குக்குள்ள சில வழிகள் விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க இந்த இதெல்லாம் வந்து இதை நம்ம எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டெராய்ட் இன்ஜெக்ஷன் இருக்கையா அதை வந்து ஓவர் யூஸ் வந்து பண்ணிடக்கூடாது வந்து யூஸ் பண்ணணும் டயபெட்டிஸை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆண்டிபய்டிக்லாம் எடுக்காங்களா நோய் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து செல்ஃப் கிட் வந்து வச்சிருப்பாங்க மெடிக்கல் வந்து வாங்கி யூஸ் பண்றவங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் இத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ப்ராப்பரா உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து ப்ராப்பரா டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மெடிசன் வந்து நீங்க எடுக்கணும் கிட் யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த பழக்கத்த வந்து விட்ருங்க இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எங்கெல்லாம் பாதிப்படையுது எங்கெல்லாம் நம்ம உடம்ப வந்து பாதி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு கண்ணு தொண்டை உரையிரல் சோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் வந்து தாக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சில பேருக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்கள் எடுக்கிற கூடிய நிலைமை கூட மேபி வரலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி வந்து நமக்கு உடம்புக்குள்ள வளருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு வழியா ஸ்மெல் பண்றோம் இல்லையா நம்ம முன்னாடியே

வந்து யாரெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நுரையல் போய் பாதிப்பை ஏற்படுத்தாம இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸ் போடாமல் இருந்துச்சுன்னா இந்த மெடிசனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி சப்போஸ் ஹோல்ஸ் விழுந்துருச்சு அதை சுற்றி வளர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் கேசஸ் வரல மேபி கண்டிப்பாக வந்து வரலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைனாவில் வந்து கொரோனா வந்து நம்ம பேசிட்டு இருந்தப்போ இங்கே வந்து யாருமே அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்தோம் ஓரளவுக்கு இங்கே இந்தியாக்குள்ளே வருது அப்படின்னு தெரியும் போது எல்லாம் வந்து அவேர்னஸ் ஆனாங்க இப்போ வந்து இந்தியாக்குள்ளேயே வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் கேசஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிருக்கு மகாராஷ்டிராலே ரெண்டாயிரம் கேசஸ் அப்படிங்கும்போது போது தமிழ்நாட்டுக்குள்ள மேபி எத்தனை கேஸ் வேணாலும் வரலாம் ஸோ ஃபைனலி இந்த கொரோனா பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளாக் ஃபங்கஸை பார்த்து பயப்படுற நிலைமை பல மடங்கு அதோட அதிகமாக பயப்படுற நிலைமை கூட வரலாம் ஸோ சவாரணம் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்க இல்லை இப்படி நடந்த விஷயமாவது தயவு செஞ்சு அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு அவர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் அடுத்து ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்டே பாசிட்டிவ் ஹேவ் கிரேட் டே